இன்று மார்கழி மாதம் 10ஆம் நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் 10வது பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைத்தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் பாவை நோன்பு இருந்து அதன் மூலமாக அதன் பலனாக சொர்க்கம் என்கிற வைகுந்த பதவியை அடைய விரும்பும் பெண்ணே. வைகுந்தத்துக்கு போகணும், பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா சீக்கிரமாக எழுந்து வந்து நீராடி பாவை நோன்பு இருக்க வேண்டும். ஆனால் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே, மாற்றமும் தாராரோ, மாற்றம்னா பதில், பதிலாவது சொல்ல, எந்திரிச்சிட்டியா வரியா என்று நாங்கள் எழுப்புகிறோம். ஆனால் நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே. வாசல் திறவாதார், கதவையும் திறக்க மாட்டேங்கிற. பதில் சொல்லலைன்னா பரவாயில்ல, கதவை கொஞ்சம் திறக்கலாம்ல, எவ்வளோ நேரம் நாங்கள் வெளியவே நின்றுட்டுருக்கோம். நாற்ற துழாய் முடி அணிந்த நாராயணன். நாற்றம் என்றால் நறுமணம் என்று பொருள். இலக்கியங்களில் எங்கெல்லாம் நாற்றம்னு வருதோ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா நல்ல மனம். இன்னைக்கு நாம் அந்த அர்த்தத்தை மாத்திட்டோம். அப்படி நல்ல நறுமணம் மிக்க துழாய் என்றால் துளசி, பிருந்தா என்றாலும் துளசி. பிருந்தாவனம்னு சொல்கிறோமே, கண்ணன் பிருந்தாவனத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்னா துளசி வனத்தில் கண்ணன் இருக்கிறான் அர்த்தம். பிருந்தாவனம் என்றால் துளசி வனம். நறுமணம் மிக்க துளசியை அணிந்திருக்கக்கூடிய நாராயணன், அவனை நாம் போற்றி பாடுகிறோம். அவனிடம் நமக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் கேட்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ற? நல்லா தூங்குற. யாரு மாதிரி தூங்குற? கூற்றுவன் என்றால் யமன். அன்றைக்கு ஒரு நாள் யமனிடம் இறந்து போனானே கும்பகர்ணன், அவன் மாதிரி தூங்குற. இன்றைக்கும் யாராவது நல்லா தூங்குனா என்ன சொல்லுவாங்க? கும்பகர்ணன் மாதிரி தூங்குறத பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் ஆண்டாள் இந்த பாடலில் சொல்கிறார். கூற்றுவன் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் அவனுடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானா? நிறைய பேரு கும்பகர்ணன் அப்படின்னா அவன் தூங்குறவன் நினைச்சிட்டு இருக்காங்க. 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் முழிச்சிருப்பான். வரம் கேட்பதற்காக தவம் இருந்தான், நித்தியத்துவம் வேணும்னு வரம் கேட்கிறதா இருந்தான். ஆனால் இறைவனுடைய திருவிளையாடலால் நித்தியத்துவம்னு கேட்கல, நித்திரைத்துவம்னு கேட்டுட்டான். நான் எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு வரம் வாங்கிட்டான். பிறகுதான் அதை உணர்ந்தான். வரம் கொடுத்த பிரம்மா போனா போகுது அப்படின்னு ஒரு சலுகை கொடுத்த, 6 மாசம் தூங்குவ, 6 மாசம் முழிச்சிருப்ப அப்படின்னு. கும்பகர்ணன் 6 மாசம் தொடர்ச்சியா தூங்குறான். நாம விட்டு விட்டு தூங்கினாலும் அதே கணக்கு தான் வரும். நாமளும் நல்லா தூங்குறவங்க தான். கும்பகர்ணன் என்றால் அவன் தூக்கத்திற்கு உரியவன் மட்டுமல்ல, அரக்கர் குலத்தில் வாழ்ந்த அறம் உடையவன், விழுமியங்களோடு இருந்தவன். செய் நன்றிக்காகத்தான் அவன் அண்ணன் பக்கம் இருந்தானே தவிர அண்ணன் பண்ற எல்லா தப்பையும் தட்டி கேட்டான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கான். ராவணன் அவனை போய் எழுப்புங்கன்னு சொல்றான். எல்லாரும் வந்து எழுப்புறாங்க, எழுப்பவே முடியல. யானையை விட்டு மிதிக்க விடுறாங்க, இப்படி தட்டி விட்டு படுத்துறாரா கும்பகர்ணன். குதிரைகள் வந்து மிதிக்கின்றன, உலக்கைய வச்சு இடிக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காடுறான் கும்பகர்ணன், ஏதோ நடக்குது அப்படின்னு. அவன் உருவம் எப்படிப்பட்டது தெரியுமா? கம்பன் எழுதுகிறான், மிகப்பெரிய வீரன் கும்பகர்ணன். விண்ணினை இடரும் மோலி, அவன் தலையில இருந்த மகுடம் வானத்தை தொட்டுக்கிட்டு இருந்தது. விண்ணினை இடரும் மோலி, விசும்பினை நிறைக்கும் மேனி, வான அளவுக்கு இருந்தது அவன் உடம்பு. அவனோட 2 கண் இருக்கே, அந்த 2 கண்ணும் கடல் மாதிரி இருந்ததான். இலங்கை வேந்தருக்கு பின்னோன்
இலங்கை வேந்தனாகிய ராவணனுடைய தம்பி மண்ணினை அளந்து நின்ற மால் என வளர்ந்து நின்றான். எப்படி வாமன அவதாரத்தில் பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து நின்றாரோ அது மாதிரி இருந்தானா கும்பகர்ணன். கம்பள் எழுதுகிறான், மிகப்பெரிய வீரன் அவன். எந்திரிச்சு உட்கார்ந்தான், 6 மாதம் தூங்கியிருக்கான்ல, பசிக்கும்ல, சாப்பிட்றான். என்ன சாப்பிட்டான்னு தெரியுமா? 600 சகடத்து அடிசிலும் 100 குடம் கள்ளும் நுங்கினான். 600 வண்டியில் வந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு 100 குடத்தில் இருந்த கள் குடிச்சிட்டு ஏறுகின்ற பசியை எழுப்பினான் என்று எழுதுகிறார் கம்பர். இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கும்பகர்ணனுக்கு பசி இன்னும் அதிகமாயிடுச்சான். பசி அடங்கலை. அவ்வளவு பெரிய உருவத்தை உடையவன் கும்பகர்ணன். தூங்கி எந்திரிச்சு வரான். ராவணன் சொல்கிறான், தம்பி போர் நடந்துட்டுருக்கு, தோல்வி வந்துருமோன்னு பயமாக இருக்குது. கும்பகர்ணன் கண்டிக்கிறான் அண்ணனை, அண்ணா எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான், சீதையை விட்டுடுன்னு நான் அப்போவே சொன்னேன், கேட்டியா? அப்படின்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவன் 6 மாசம் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு வந்திருக்கானே கும்பகர்ணன், தூங்க போகிறதுக்கு முன்னாடி அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கான் சீதையை விட்டுடுன்னு. அவன் கேட்கலை. இப்போ வந்து மானம் போயிடுச்சு, மானம் போக போதுன்னு புலம்புறியே, நீயெல்லாம் மானத்தை பற்றி பேசலாமா? பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரை நன்று நம் கொற்றம் என்று அண்ணனை கடிந்து பேசுகிறான் கும்பகர்ணன். அவனை பற்றிய செய்திகளை எல்லாம் படிக்கிற போது கண்களில் நீர் வழியும். ராமன் கும்பகர்ணன் மேலே அம்பு விட்டுட்டான். அதை கம்பன் எழுதுகிறான், வள்ளலும் மலர்க்கரம் விதிர்ப்புற்றான். விதிர்ப்புறதெல்லாம் நடுங்கிறது, இப்படி நடுங்குதான் ராமன் கை. வள்ளலும் மலர்க்கரம்னா, மலர்க்கரம்னா எவ்வளவு மென்மையா இருந்திருக்கும். ராமன் மிக சிறந்த வில்லாற்றல் உடையவன், கும்பகர்ணன் மேல அம்பு விடும்போது அவன் கையை மலர்க்கரம் என்று எழுதுகிறான் கம்பன். வள்ளலும் மலர்க்கரம் விதிர்ப்புற்றான். கும்பகர்ணன் அரக்கர் குலத்தில் இருந்தாலும் மிக 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 நல்லவனாக இருந்தவன். அடுத்த முறை கும்பகர்ணன் என்று நாம் நினைக்கிற போது, பேசுகிற போது, தூக்கம் மட்டுமல்ல அவன் எவ்வளவு நல்லவனாக வாழ்ந்தான் என்பதையும் நாம் கொஞ்சம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆண்டாள் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாள், கும்பகர்ணன் உனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டானா, அதனால தான் அப்படி தூங்கிட்டு இருக்கியா? ஆச்சு அனந்தல் உடையாய், ரொம்ப சோம்பேறியா இருக்கியம்மா, எந்திரிச்சு வா. அருங்கலமே, நல்ல ஆபரணங்களை அணிந்த பெண்ணே, தேற்றமாய் எழுந்து வந்து கதவை திறக்க வேண்டும். தேற்றம்னா தெளிவு. தூக்க கலக்கத்துல, பாதி தூக்கத்துல வந்தெல்லாம் கதவை திறக்கக்கூடாது. நாங்க ரொம்ப நேரமா உன் வீட்டுக்கு வெளியில நின்று உன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இப்ப நீ என்ன பண்றனா, எந்திரிச்சு தெளிவா வந்து கதவை திற என்று வீட்டிற்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை மற்ற பெண்கள் எழுப்புவதாக ஆண்டாள் திருப்பாவையின் இந்த 10வது பாடலில் பாடுகிறாள். ஒவ்வொரு பாடலிலும் ஆண்டாள் நாச்சியார் ஒரு ஆழ்வாரை துயில் எழுப்புவதாக ஐதீகம். இந்த பாடலில் பேயாழ்வாரை துயில் எழுப்புகிறார். பேயாழ்வார் பீ மாதிரி, பித்து பிடித்தவர் மாதிரி, பெருமாள் மீது பக்தி கொண்டவர், அதனால் அவருக்கு பேயாழ்வார்னு பேர். மயிலாப்பூரில் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் செவ்வல்லி மலரிலே அவதாரம் செய்தவர். ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்திலே பிறந்தார். நாம் மாமன்னர் ராஜராஜ சோழனை ஐப்பசி சதய விழா எடுத்து கொண்டாடுறோமே, ஏன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் அதே மாதிரி தான் பேயாழ்வாரும் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர் பேயாழ்வார். பெருமாளை சிவபெருமானாகவும் பார்த்தவர் அவர். சங்கர நாராயணன் என்று நாம் சொல்கிறோமே, சங்கரனாகிய சிவபெருமானும் நாராயணனாகிய பெருமாளும் இணைந்த உருவம் சங்கர நாராயணன். அப்படி பெருமாளை சங்கர நாராயணனாக பார்த்தவர் பேயாழ்வார். பேயாழ்வார் திருக்கோவலூரில் முதல் 3 ஆழ்வார்களும் சந்திக்கிற போது பெருமாளை பார்த்துவிட்டு மிக அழகாக பாடினார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிழரும் பொன் ஆழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன்பால் இன்று என்று மகாலட்சுமியோடும் சங்கு சக்கரத்தோடும்
திருமால் காட்சி கொடுத்ததை பார்த்துவிட்டு பாடியவர் பேயாழ்வார். அந்த பேயாழ்வாருக்குரிய இன்னொரு மிக பெரிய சிறப்பு என்ன என்றால், நேற்றைக்கு நம்ம திருமழிசை ஆழ்வாரை பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த திருமழிசை ஆழ்வாரை வைணவத்தின் பக்கமாக அழைத்து வந்தவர் பேயாழ்வார் தான். பெருமாள் மீது ஈடுபாடு கொண்டவராக, வைணவ நெறியை பின்பற்றுபவராக, வைணவ நெறியை பரப்புபவராக திருமழிசை ஆழ்வாரை 12 ஆழ்வார்களுள் ஒருவராக வருவதற்கு காரணமாக இருந்தவரே பேயாழ்வார் தான். அவ்வளவு சிறப்புக்குரிய பேயாழ்வாரை இந்த திருப்பாவையின் 10வது பாடலில் ஆண்டாள் நாச்சியார் துயில் எழுப்புவதாக ஐதீகம்.